சேம் டைம் உனக்கு என்ன நல்லா இருக்கும் நீ நினைக்கிறியோ அது நீங்க என்ன ஸ்டெப் எடு நாங்க உனக்கு ஆதரவா இருக்கோம் வணக்கம் கண்ணா வணக்கம் ஜெயம் ரவி மேட்டில் ஒரு பெரிய திடீர் திருப்பமாக நேற்று அவரே நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் யார்த்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இந்த பிரச்சனை வந்து தொடங்கின நாளில் இருந்து அவர் சம்மந்தமான பல்வேறு பொருட்களை மீட்கிறதாகட்டும் இணையதள முகவரியில் வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து பாஸ்வேர்டை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இதையெல்லாம் அவங்க வந்து ரெக்கவரி பண்ணுறதுல வந்து ரொம்ப தீவிரமாக இருக்காரு இது மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுல வந்து அதனால் ஒவ்வொரு விஷயமா நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடணும் அவர் அவர் இதுவரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருந்த பொருட்கள் எல்லாமே அவருக்கான ட்ரெஸ்ஸு அவருக்கான விஷயங்கள் இருக்குதுல்ல அதை எல்லாத்தையும் எடுக்கணுங்கிறதுக்காக தான் முயற்சி பண்ணிக்கிட்டு கடந்த ரெண்டு நாளாக அதுக்கான வேலையில் அவர் பண்ணிகிட்டு இருந்தார் எடுக்கணும்னா எங்கேருந்து மாமியார் மாமியில் இருந்து ஆமாம் அவங்க இருந்து அவங்களுக்கான ஈசிஆரில் வந்து அவங்களுக்கு தனியாக அவங்களுக்கு வீடு இருக்குது அந்த வீட்டில் இருந்து அவர் ஒவ்வொரு பொருளாக எடுத்து வந்துகிட்டு அந்த நேரத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னால் வந்து அவர் வந்து இன்னும் சில விஷயங்களை வந்து அங்கேருந்து எடுத்து வர்றதுக்கு ட்ரை பண்ணப்போ அங்கே அவரை வந்து வீட்டுக்குள்ளேயே அனுமதிக்காமல் ஒரு தடை போட்டிருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க இப்போ மற்ற ஒருத்தராக இருந்தால் அவர் வந்து வேறு ஒரு வகையில் அவர் போராடி இது பண்ணுவார் இவர் செலிப்ரிட்டி இருக்கிறதுனால அங்கே நம்ம இருக்க வேணாம் எல்லா இடத்துலையும் கேமரா இருக்கும் இதெல்லாம் வந்து நமக்கு சரியாக இருக்காதுன்னா அவர் நேரடியாக சட்டப்படி வந்து அணுகணும் அப்படிங்கிறதுக்காக அடையார் கமிஷனர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அவர் வந்து கமிஷனர் வந்து நேரடியாக ஆர்த்திக்கே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரெக்வரி பண்ணுறதுக்கு எதுக்கு நீங்கள் அலோவ் பண்ண மாட்டேறீங்கன்னா அவங்க ஆர்த்தி வந்து பதில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது இது அவர் வீடு அவர் எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கதா கமிஷனர் சொல்லியிருக்காங்க அப்புறம் தான் வந்து இது வந்து இப்படி பேசுனா சரியா வராது இதை வந்து நம்ம நீதிமன்றத்தின் மூலமாவே அணுகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி முடிவு பண்ணி அதுக்கான முயற்சி எல்லாம் இப்ப காரை மீட்டு கொடுங்கன்னு கூட காரை அந்த வீட்டுக்குள்ள ஆமாம் இவர் பயன்படுத்தின கார் அங்கே இருக்கு அதை தான் அவர் வந்து மீட்டு கொடுக்கறதுக்காக கேட்டிருக்காரு வீட்டை மீட்டு தாருங்க வீடை அபகரிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கூட இவர் வாங்கின வீடு சில வாங்கின அசட்சி இதெல்லாம் இருக்கும்ல இது எல்லாம் திருமண பந்தம் வரைக்கும் இது வந்து இரண்டு பேருக்குமா இருக்கும் அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் முடி பிரிவு முடிவு பண்ணதுக்கு பிறகு அதை வந்து ஒருத்தரை ஒருத்தர் தங்களுக்காக வைத்துக்கொள்றதுக்கானத்தான முயற்சி பண்ணுவாங்க அப்படி தான் இது நடக்குது அதனால் இது வந்து எல்லாமே சட்டப்படி தான் இனிமேல் வந்து அதை ஒவ்வொரு பொருளையும் அவங்க வந்து வாங்க முடியும் இன்னும் விவகாரத்தை ஆகாத பட்சத்தில் இப்போ வந்து அந்த வீடு கார் எல்லாத்துலேயும் வந்து ஆர்த்திக்கும் உரிமை இருக்குது தானே ஆமாம் கண்டிப்பாக உரிமை இருக்குது நீங்கள் வந்து அவ்வளோ சுலபமும் கிடையாது நீங்கள் வந்து இவங்க ரவியோட விவாகரத்தை அப்படிங்கிறது அவ்வளோ சுலபத்தில் நடக்காது ஏன்னால் அவர் வந்து சொல்லது வந்து பல காலமாக நான் வந்து சொல்லி தான் முயற்சி பண்ணி தான் அவங்களுக்கு தகவல் தெரிவித்து தான் இந்த முடிவை நான் எடுத்தேன் அப்படின்னு தான் சொல்லிட்டாரு அப்போது ஏன் வந்து அவங்க வந்து இதுக்காக வந்து சம்மதிக்கலை ஆர்த்தி செய்யலாம் சம்மதிச்சிருந்தால் இதுக்கு போன வருஷமே நடந்திருக்கும் இல்லையா சம்மதிக்காத சூழலில் தான் இவர் வந்து இப்போ வந்து இவ்வளோ தாமதமாக வேறு வழி இல்லாமல் அதை வந்து அறிவிச்சிட்டார் ஸோ எப்போ யார் மு யார் முதல்ல அறிவிக்கிறீங்களோ அவங்க தான் சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் சட்டப்படியே அதுக்கு தான் ஆர்த்தி வந்து காத்திருந்துருக்காங்க நேரடியாக அவங்க வந்து சரி பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா அது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அது பிரிஞ்சு போயிருக்குமே அவனால் அவங்க விடுற மாதிரி தெரியலை பார்ப்போம் இது அடுத்த கட்டம் என்ன நடக்குது அப்படிங்கிறத அவங்க தான் ஆர்த்தி செய்யலேருந்து தான் அவங்க முயற்சி பண்ணி சொல்லுவாங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க இப்போ உதாரணமாக இவங்க ரெண்டு இதுக்கும் பிடிக்காம ஆயிடுச்சு திரும்ப ரெண்டு பேரும் சேர்ந்து சாத்தியம் சாத்தியமில்லை அப்படி சேர்ந்து வாழ்னா கூட அவங்க ஒரு கணவன் மனைவியாக இருக்க முடியுமான்னு தெரியாது அந்த லைஃப் என்ஜாய் நல்லா நல்லாயிருக்குன்னு தெரியாது அதனால பிரிஞ்சு பேரெல்லாம் ரெண்டு இதுக்கும் செட் ஆகலை அப்படிங்கிறப்ப ஏன் சம்மதிக்க மாட்டாங்க இல்லை அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும்ல ஆர்த்திக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும் ஆர்த்திக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும்ல அதை வந்து அவங்க பாதுகாத்துக்கணும் நமக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி வேணும்னு நினைப்பாங்கல்ல அதனால் அவங்க வந்து போராடுறாங்க அவங்க போராட்டதான் செய்வாங்க அதை வந்து நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது அது நியாயம் இல்லைன்னுங்கிறத சொல்ல முடியாது இவங்களுக்கான கவுன்சிலிங் தொடர்ந்து இனி வந்து நடக்கும் சட்டப்படி அவங்க அணுகும் பொழுது அவங்களுக்கான கவுன்சிலிங் கொடுக்கப்படும் இது அவ்வளோ சுலபத்தில் முடிவுக்கு வராது தான் இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஆர்த்தி என்ன சொல்ல வராங்க ஒன்று நேரடியாக வந்து அவங்க சேர்ந்து வாழ விரும்புகிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களா இல்லை அவங்க பிரிய பட்சத்தில் எனக்கான பாதுகாப்புகள் வேணும் அவங்க சேர்ந்து வாழணும் தானே விரும்ப சொல்கிறாங்க எனக்கு இது வந்து சம்மதம் இல்லை இது என்னை கேட்டு எடுக்கப்பட்ட முடிவு இல்லை அப்படிங்கிறது தானே முதல் பதில் அறிக்கையில் அவங்க வந்து சொல்கிறாங்க அதனால் இவங்க வந்து அவ்வளோ சுலபத்தில் இது வந்து அவள் தீர்வு முடிவுக்கு வராது கோர்ட்டில் போனீங்கனாலே நிறைய டைவர்ஸ் கேஸுகள் வந்து எடுத்துகிட்டே இருக்கும்மாங்க வருஷம் வருஷமாக எடுத்துகிட்டே இருக்கும் ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க இது பண்ணிட்டாங்கன்னா அது டக்குனு முடிஞ்சிருவோம் இல்லைன்னா அது வருஷ கணக்காக எடுத்துக்கிட்டே தான் கண்டிப்பாக அப்படி தான் இது வந்து நடக்கும்னு எனக்கு தோணுது ஏன் ஆர்த்தி இந்த டிமாண்டை வைக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்க இப்போ வைக்கலையே அவங்க வந்து போன வருஷத்துலேருந்து அவங்க வந்து நான் சொல்லிட்டு வர்றாங்க நீங்க எப்போ ஒரு விஷயம் வந்து எதிர்வாதம் வைக்கப்படுதோ அப்பவே அதை முடிவாகி போச்சு இனிமேல் கூட சேர்ந்து இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்களால அவங்க இருக்க முடியாது இன்னும் சொன்னால் ஒரே வீட்டில் வந்து இது மாதிரியான வேறு வேறு கருத்துக்களோடு சேர்ந்து வாழ்கிறது அப்படிங்கிறது பிள்ளைகளுக்கே நல்லதில்லை குழந்தைகளுக்கு நல்லதில்லை கணவன் மனைவி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம் ஆனால் குழந்தைங்களுக்கு அதை இப்படியான ஒரு மனநிலையோடு அவங்க வாழ்கிறது குழந்தைகளுக்கு நல்லது கிடையாது அப்படிதான் வந்து உளவியல் ஆட்கள் சொல்கிறது வந்து அதை ஒன்று தெரிஞ்சு வாழ்ந்தால் மகிழ்ச்சியோட இருங்க பிரிஞ்சு வாழ்ந்துருந்தீங்கன்னா நீங்கள் குழந்தைகளோட மகிழ்ச்சியோட தனித்தனியாக சந்தித்து பேசுவாங்க வாய்ப்பு இருக்குல்ல இப்படி வந்து எதிர்க்கிறதுக்கு படிப்பு இருக்குல்ல குழந்தைங்களுடைய படிப்பு அவங்களுடைய ஒரு முறை ஒரு முக்கியமான விஐபி ஒருத்தர் வந்து சொன்னார் இந்த வயசுலேயே இந்த குழந்தைய வந்து ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ வந்து குழந்தை வந்து பத்திரிகையில் பார்த்ததுன்னா அந்த குழந்தையோட மனநிலை என்ன இருக்கும் அப்படி செய்யக்கூடாது நீ ஃபோட்டோ எடுக்காதீங்க அப்படின்னா சொன்னார் நாங்கள் போயிருந்தப்போ அப்படி வேண்டாம் எடுக்காதீங்க அப்படின்னாரு அப்போ குழந்தைங்களுக்குன்னு ஒரு மனநிலை இருக்கும் அவங்கள வந்து அவங்களவே அவங்க வந்து டிவியில் பார்க்குறதும் படத்தில் பார்க்குறதுங்கிறது அது சரியான முறை இல்லை அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்து இது என்ன இது சினிமா இதுக்காக இவங்க வந்து அப்பா போராடுற அப்போ இது இப்படி தெரிஞ்சுக்கிட்டு வயசு வரணும் அப்போ தான் வந்து அது வந்து புரிஞ்சுக்க வரவே வந்தால் தான் நல்லது அப்படி தான் இவங்க வந்து இப்போ ஜெயம் ரவியும் ஆர்த்தி அவர்களும் இந்த விஷயங்களை வந்து இவ்வளவு பிரபகண்டா பண்ணிட்டு தொடர்ந்து இருக்கிறது வந்து நல்லது இல்லை இப்போ நீங்கள் கடவன் மனைவி ஒரு குடும்பங்கிறப்ப அது ரெண்டு கணவன் மனைவி மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை ரெண்டு குடும்பங்களோட சேர்க்கை அது இதில் வந்து ஆர்த்தியோட அம்மா அப்பா அவங்களோட ஸ்டாண்ட் என்ன இப்போ ஏதோ அவங்க அப்பா வாரத்துக்கு ஒத்துக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஜெயரம் சொல்றாரு ஆமா இது நான் என்ன சொல்றேன் இப்போ நம்ம சொல்கிறது தான் இவங்க ரெண்டு இப்படி ஒரு முரண்பாடான ஒரு விஷயத்தோட அவங்க சேர்ந்து வாழ்ந்துறதுங்கிறது வந்து சரி கிடையாது பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கு சரியில்லை இல்லை ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா தொடர்ந்து அப்படி தானே போகும் அதுக்கு அடுத்தடுத்து வேண்ட தகாத விரும்புவ விஷயங்கள் நடக்கும் அதெல்லாம் வந்து நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கையை தானே ஏற்படுத்தும் அதுக்கு ரெண்டு பேரும் பிரிஞ்சு அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறது தானே நல்லது அப்படி அதை தான் அவர் வந்து முடிவு பண்ணியிருக்காரு அவங்க அம்மாவும் வந்து பார் நேரடியாக ஜெயம் ரவியை பார்த்து பேசியும் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணியும் அது முடியல அதுக்கப்புறம் தான் அவங்களும்

நாங்கள் உனக்கு ஆதரவாக இருக்கோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஒரு தாய் தகப்பன் இதை தான் சொல்லுவாங்க இது போக இவங்க ரெண்டுத்துக்கும் காமனான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க உறவினர்கள் இருப்பாங்க குறிப்பாக சினிமாவிலேயே நிறைய இருப்பாங்க வந்து அவங்கெல்லாம் என்ன ஜெயம் ரவிக்கு வந்து சினிமாவில் நிறைய நட்பு விட்டு காரணம் வந்து அவருடைய அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு அண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் சேர்ந்தே வந்து ரவிக்கு இயல்பாகவே ஃப்ரெண்ட்ஷிப் அதிகம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிறவர் அவர் எல்லார்டையும் ரொம்ப அன்பாக பழகிறவர் ஃப்ரெண்ட்லியாக பழகிறவர் அது மாதிரி பழகிறதுனால இவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அதிகம் குஷ்பு எல்லாம் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் அவங்களுக்கு குஷ்பு அவரோட சந்திச்சு பேசும்போதே சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட் ரவி வந்து ஒரு நல்ல எனக்கு நல்ல நடிகர் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் அப்படிங்கிறத குஷ்பு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களே வந்து இந்த இந்த விஷயம் ரொம்ப காட்டமாக காட்டமாக அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க அதனால யாரும் வந்து அவ்வளோ எளிதாக வந்து ஒருத்தவங்க பிரிஞ்சு வளனுங்கிறத வந்து யாரும் விரும்ப மாட்டாங்கல்ல அப்படி அவங்க சேர்ந்துருக்குன்னு நினைக்கிற காமனான ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டியத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸு இப்போ அவங்களுக்குள்ள பேசி என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன காரணம் அப்படின்னு அதை சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்களா யாராவது இந்த விஷயம் நடக்க வேண்டியது போன வருஷம் ஸோ போன வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க எல்லாம் சமாதானப்படுத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க நமக்கு வெளியே தெரிஞ்சது வந்து தானே தெரிஞ்சது கடந்த எட்டு மாதம் ஒன்பது பத்து மாதமாக அவங்க வந்து இதுக்கான முயற்சியில் தான் ஈடுபட்டு இருந்தாங்க அது ஒரு கட்டத்தில் வந்து இது மேலும் நடக்காது இது வந்து முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது வந்து அவரை வெளியே சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ரவி ஆளாகிறார் உஸ்பு வந்து சொல்கிறாங்க நீ ஒரு மனுஷனே இல்லைங்கிற அளவுக்கு ரொம்ப கட்டமாக சொல்கிறாங்க ஸோ இவங்க ஏதாவது முயற்சி எடுத்தாங்களா இவங்க கிட்டத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு இவருடைய உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆமாம் கண்டிப்பாக அவங்க முயற்சி எடுத்துருப்பாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க சுஜாதா அவர்களுக்கும் இவங்க ரவி அவர்களுக்கும் நல்ல ஃப்ரெண்ட் அவர் அவங்க கண்டிப்பாக முயற்சி எடுத்திருப்பாங்க அவங்க வந்து சொல்லியிருக்கிறது வந்து பொதுவாக வந்து வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க இருந்தாலும் அவங்க நட்பு ரீதியாகவும் அவங்க இந்த முயற்சி எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் பட் அதை பத்தி யாரும் இது வரைக்கும் வெளியே சொல்லலாம் நாங்க இந்த முயற்சி எடுத்தோம் பட் அது செட் ஆகல நடக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களே இது வரைக்கும் அவங்க யாரும் வெளிப்படுத்தலாம் ஆனா இவங்க கண்டிப்பா இவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க எவ்வளவோ குஸ்பு அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்குள்ள அந்த கிரிஷ்க வாரமும் ஒரு சைடு அது சேர முடியாதுங்கிற மாதிரி கிரிஷ்க வாரமும் போயிட்டே இருக்கு அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க அந்த நட்பில் அதீத அன்பும் உண்டு அப்படிங்கிற மாதிரி வந்து அதை பாத்தீங்களா ஆமா கனிசா அதுதான் இனி நாம் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது வந்து வெளியே தெரியாத வரைக்கும் அது அப்படி இப்படி நம்ம பேசுவோம் வெளியே தெரிஞ்சிருச்சு ஆமாம் என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களும் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க ஸோ அது வந்து அவங்க பொதுவாக சொன்னாலும் இந்த நேரத்தில் அது தீவிரமாக எடுத்துக்கொள்ளப்படும்ல அப்படி தான் அவங்க வந்து ரவியோட நட்பில் ஒரு அன்பும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க அதனால் இது வந்து அவ்வளோ சுலபமாக முடிய போகிறதும் இல்லை விட போகிறதும் இல்லை இந்த பிரச்சனை வந்து ஒரு மாதிரி இது போய்கிட்டே இருக்குது இந்த ஒரு முடிவுக்கு வராமல் போய்கிட்டே இருக்கு இதனால என்ன பாதிப்புகள்னு நினைக்கிறீங்க இப்போது குறிப்பாக ஒரு நடிகர் இவர் அடுத்தடுத்த படங்கள் பண்ணணும் அவங்களும் அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் கோர்ஸ் வச்சுருக்காங்க அவங்களும் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போகணும் வந்து ஸோ ரெண்டு பேருக்கும் இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி இருக்குமா இது வந்து எப்போ முடிவுக்கு வரும் நினைக்கிறீங்க இது கண்டிப்பாக ரெண்டு பேருக்கும் கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அதுவும் குறிப்பாக சொல்ல ரவி சைடு வந்து இது சம்பந்தமான ஒரு சிந்தனையிலே போக வேண்டிய கட்டாயம் வந்துடும் அவங்களுக்கும் வந்து மீடியாக்கள் தொடர்ந்து கேட்கப்படுற கேள்விகள் அவங்க எங்கும் போக முடியாத சூழல் வந்து சுஜாதா அவர்களுக்கும் அர் ஆர்த்தி அவர்களுக்கும் அந்த பிரச்சனை வந்துடும் அவங்களும் ப்ரொடக்ஷன் வந்து வச்சுருக்காங்க அவங்கவுங்க அடுத்தடுத்த படங்கள் வந்து பண்ணணும் அவங்க ரவியவே ஆன் கான்ட்ராக்டாக எடுத்துக்கிட்டு அவங்க வந்து குடும்ப நடிகராக வச்சுக்கிட்டு அவங்க ஒரே நடிகரை நம்பி வச்சு ப்ரொடக்ஷன் வச்சு வச்சிடல அவங்க ஏற்கனவே சின்ன துறைகளில் வந்து பல தொடர்களை வெ எடுத்து வெற்றிகரமாக அவங்க இயங்கிட்டு இருந்தவங்க அவங்களும் இதிலையே வந்து முழுக்க முழுக்க கவனம் செலுத்தி அவங்களுடைய ப்ரொடக்ஷனை பாதிக்கக்கூடியதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது படப்பிடிப்புகளும் அவருடைய கலந்து கொள்ளக்கூடிய வெளியே இடங்களுக்கு செல்லக்கூடிய அந்த இதுவும் பாதிக்க வேண்டியிருக்கும் அதனால் ரெண்டு பேருக்கும் வந்து திரைத்துறையில் யார் முக்கியமான யாராவது இதை தலையிட்டோ அல்லது வந்து சட்ட ரீதியாக ஒரு சுமூகமான முடிவுக்கு வர்றது தான் ரொம்ப நல்லது ஆர்த்தி என்னென்னா டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க ஜெயரவி வந்து எனக்கு கட்டாயம் டைவர்ஸ் வேணும் நான் இறங்கி வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே அவங்க ஸ்டாண்ட்லஸ் இல்லை கொடுக்க மாட்டேன்னு முடிவு ஆச்சுனாலும் இது வந்து சுலபமாக முடியாதுங்கிறதுக்கு வந்துட வேண்டி இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த பிரச்சனை தீரவே தீராது ஆனாலும் ஆர்த்தி அவர்கள் வந்து நீ அடுத்தடுத்து அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற விஷயந்தான் இனி வந்து ஹாட் டாப்பிக்காக போகும் அதுக்கு வந்து அவங்க வழி வைக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம கேட்க வேண்டியிருக்கு அதனால ரெண்டு பேரும் ஒரு மீச்சுவலோ எங்க ஒரு சந்தி பேசியோ இது இந்த விஷயத்த வந்து சுமூகமாக தீர்த்துக்கிறது நல்லது சினிமா துறைக்கு நல்லது தொடர்ந்து இதை பத்தி பேசுவதாக இருந்து இரண்டு பேருடைய மனநிலையை பாதிக்காம இருக்கும் இப்போ ரெண்டு பேரோட பெற்றோர்கள் சந்திச்சு பேச முடியாத இதை பத்தி அதை பத்தி ஆல்ரெடி பேசியிருக்காங்க பேசியிருக்காங்களே ரவியோட சார்பாக வந்து அவங்க அப்பா வந்து பேசியிருக்க அவங்க அப்பாவும் திரு விஜயகுமார் அவர்களும் பேசியிருக்கிறத நம்ம சினிமால சொல்றாங்க ஸோ இது வந்து ஆல்ரெடி நடந்திருக்கு இந்த விஷயம் நடந்து தான் கை மீறி போய் தான் இந்த இந்த அறிவிப்புகள்லாம் வெளியே வந்திருக்கு